ஒரு அவை நாகரிகம்ன்றது எல்லாரும் கடைப்பிடிப்பாங்க மேடையில் பேசும்போது இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அவர் அதெல்லாம் என்றைக்குமே பாசல் பண்ணே கிடையாது அவர் மனசில் என்ன உணர்வுகள் வருதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவார் இன்னும் ஐம்பது கேமரா இருக்குது ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பற்றி எல்லாம் கவலைப்படுமாரு டே வேண்டாம் வாங்க அடி அப்படினா செல்வி ஜெயலலிதா என்றால் எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பம்முறதெல்லாம் பார்த்துருக்கோம் அவர் அங்கே நான் ஜெயலலிதா போய் சொல்லியிருந்தாலும் அதான் செஞ்சுருப்பேன் நீ என்ன நாக்கு கடிக்கிறியா உன் கட்சியை இருக்காது பார்க்குறியா ஒரு அரசியல் தலைவராக எதிர்காலத்தை கணிக்க தவறியது அவர் செய்த பெரும் பிழை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்த திமுக மேலே கோவம் அப்போ ஜெயலலிதாவும் விஜயகாந்தை வந்து ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்தாங்க பதினோரு மணிக்கு வரேன்ட்டு பதினொன்றை முப்பால் வந்துருக்கார் விஜயகாந்த் இந்த மாதிரி ரெடியாகி அந்த ஹாலில் உட்காந்து எல்லாருக்கு தலைவர் பார்ப்பாங்கன்னு வந்து உட்காந்துக்கிட்டு மேடம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகணும்னு கட்டுப்புற கட்டுப்பில் போச்சான் நாங்கள்லாம் நம்பி ஓட்டு போடுறோம் நாற்பத்தோரு எம்எல்ஏ சீட்டில் இருபத்தேழோ இருபத்தெட்டோ எம்எல்ஏ கொடுக்குறோம் அரசியல்னா என்ன தேர்தல் பிரச்சார சமயத்தில் போய் மீட்டிங்கில் பேசுகிறது மட்டும்தான் வேனில் போய் சுற்றிட்டு ஏற்கிறது மட்டும்தான் அரசியல் நினச்சிட்டு இருக்கீங்க நேற்று நம்ம பேசும்போது ஏடிஎம்கேயில் இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு ரியாக்ஷன் டைம் அதிகமாக இருக்குது ஒரு எடப்பாடி எடுத்துன்னு பேசினா உங்கள் ரியாக்சனை இல்லையே தெமுத்திக்கல்ல ஏதாவது ஒன்று ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அறிக்கை விட்டு முச்சபிற கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும் அதுலேயும் விஜயகாந்த் கையில் திருக்காது ஒரு ரப்பர் ஸ்டாம்பை ஃபேசி மெயில் வச்சு கொடுப்பாங்க ஓகே இவர் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி மீதும் நன்றும் பிறர் தர வாரா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பட் விஜயகாந்த் கிட்ட பாராட்ட வேண்டியது ரஜினிக்கும் கமலுக்கும் இல்லாத துடிவு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது நிரூபித்து காட்டி என்னால் பண்ண முடியுன்றது மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இல்லை இப்போ ஆரம்பிச்சு நம்ம பஞ்ச் டைலாக்லாம் பேசலாம் சிஸ்டம் இல்லை எப்போது வருவேன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியாது கட்சி வரைக்கும் வர மாட்டேன் ஆ இந்த ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டு பேட்ச் எடுக்க முடியாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படியே படம் நிற்கும் போது இவர் என் சம்பளத்தை அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்னு பலருக்கு வாழ்வழ்த்தியிருக்கிறார் என்றெல்லாம் மனிதராக திரு விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கு அவ்வளோதானே வேணும் லைஃப்பில் ஆட்டல்ஸ் யூ வாண்ட் வணக்கம் சவுகம்புரிய நண்பர்களே தேமுதிகவின் நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்று காலை காலமானார் தமிழக அரசியல் மிகக் குறிய காலத்தில் எதிர்கட்சி தலைவரானார் தமிழக அரசியல் வந்து தமிழக அரசியலிலும் தமிழக மக்களிலும் வந்து நீங்க இடம் பிடித்தார் அவர்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் இல்லையோ சார் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு எப்படி சொல்கிறது அரசியலையும் சரி சினிமாலையும் சரி பெரிதாக வந்து எதிரிகளை வந்து சம்பாதிக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவரோட இறப்பை எனக்கு விஜயகாந்தோட அரசியல் செயல்பாடுகள் நடிகராக அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு விஜயகாந்த் ஒரு இயல்பான மனிதராக எனக்கு தெரிந்தது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக எதார்த்த மனிதரை பார்த்தேன் நான் ஒரு அவை நாகரிகம்ன்றது எல்லோரும் கடைப்பிடிப்பாங்க நானும் கடைப்பிடிப்பேன் மேடையில் பேசும்போது இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அவர் அதெல்லாம் என்றைக்குமே பாதுகாப்பு பண்ணதே கிடையாது அவர் மனசில் என்ன உணர்வுகள் வருதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவார் இன்னும் ஐம்பது கேமரா இருக்குது ஷூட் பண்ணிட்ருக்காங்கிறதை பற்றிலாம் கவலையைப்பட மாட்டார் மேடையிலேருந்து டேய் ஏண்டா வாங்க அடி அப்படின்னார் அவருக்கு மனசில் இந்த மாதிரி நம்ம மேடையில் பேசுகிறோமே அடிக்கவும் செய்வார் சில பேர் அவர் உதவியாளலாம் அடிக்கடி கூப்பிட்டு டம்மு டம்முட்டு சாத்தார் அது இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க ஜனங்கள் அப்புறம் மீடியாவை பேசுகிறவங்க பத்தினிக்கலாம் பத்திரிக்கை தூண் துப்புனார் ஒரு ஞாபகம் இருக்கா அது மாதிரி பேசக்கூடியவர் அது சரி தவறு கொண்டுறது கூடறதுலாம் போகல ஆனால் அவர் நான் இப்படி தான் அப்படின்ட்டு அவர் இயல்பாடு நடந்துக்கிட்டாரு மக்களை அதை ரசித்தாங்க அந்த பத்திரிக்காரர் ஒரு திட்டத்தை மக்கள்கிட்டே எவ்வளோ வரவேற்பு நான் அப்போ போக வந்துச்சு எனக்கு இன்னும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்களை இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் மக்கள்கிட்ட அதை வரவேற்பு இருந்துச்சு கரெக்டாக தான் நாங்கள் அவர் கேட்குறது அப்படின்லாம் இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா என்றால் எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பம்முறதெல்லாம் பார்த்துருக்கோம் அவர் அங்கே அசம்பிளிலேயே அவருக்கு தெரியல ஒரு பெரிய அரசியல் சம்பவம் நடந்தப்போ நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் பெரிய அரசியல் சக்தி கட்சியோட மோதுனா அவங்க என்ன அதுவும் அரசாங்கத்தில் இருக்கிற கட்சியோட மோதுனா அவர்களால் என்னென்ன செய்ய முடியுன்றது விஜயகாந்துக்கு தெரியல நான் ஜெயலலிதா கோஷில் இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன் நீ என்ன நாக்கு கடிக்கிறியா உன் கட்சியே இருக்காது பார்க்குறியா அப்படின்னா எல்லோரும் பண்ணுவாங்க அதை அது இயல்பு அது அவருக்கு தெரியல பட் அதெல்லாம் பண்ணாருனாலும் அந்த கட்சி எம்எல்ஏக்களை உறுதியாக வச்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டியோடு நீங்கள் அந்த மாதிரி மோதணும் இவர் அந்த பக்கம் அந்த சட்டசபையில் இந்த மாட்டை வம்பு எடுத்துட்டு இவர் பார்த்துக்கு சரி பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினரோடு இவருக்கு இருந்த தொடர்பு அந்த காலகட்டத்தில் குறைந்த காலத்தில் ஒருத்தரையாக பிடிச்சி இன்டெலிஜென்ஸ்லேருந்து தூக்கி தூக்கி நலத்திட்ட உதவிக்காக தொகுதி நலனுக்காக போய் பார்க்குறேன்னு பார்த்து எட்டு முளைவே நம்ம தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் எப்படிப்பட்ட மனிதர் எப்படி உதவிகள் எல்லாம் செய்வார்ன்றதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இன்றைக்கும் நிறைய பேர் பேசுவாங்க எனக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் ஒரு அரசியல் தலைவராக எதிர்காலத்தை கணிக்க தவறியது அவர் செய்த பெரும் பிழை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் கருணாநிதி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உயிரோடு இருந்திருப்பார் ஜெயலலிதாவுக்கு சரி செக்ரட்டரிட்லாம் போக வேண்டியதில்லை நிம்மதியாக போய் கொடநாட்டில் அவங்க இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் உயிரிட்டு வந்துருப்பாங்க இருபது இரு தலைவர்களும் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது இன்றும் அந்த வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை பழனிசாமி ஃபில் பண்ணிட்டார் அதில் ஒன்று வெற்றிடலாம் கிடையாது எங்கள் கட்சி இருக்குது அப்படின்றது ஆர் ஃபில் பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் திமுகவால் ஒரு வெற்றிடம் ஏற்பட போகிறது அந்த வெற்றிடத்தை விஜயகாந்த் நிரப்பக்கூடிய வல்லமையோடு இருந்தார் கட்சியை நடத்தினார் இன்றைக்கி புது புதிதாக வரக்கூடிய இந்த நாம் தமிழர் பிஜேபி அடுத்து வர இருக்க விஜய் மக்கள் இயக்கம் போன்றவர்களுக்கு எல்லாம் இவர் முன்னோடி அல்லவா அதனால அப்போ இவர் ஒரு மாற்று சக்தியாக மக்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது நீங்கள் கட்சி நடத்துறது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு பட் இவங்க ரெண்டு பேரும் இல்லை சரி பரவாயில்லப்பா அவர் இயல்பாக பேசுற அந்த மனுஷன் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆர் ஒரு பவர்ஃபுல்லான தேர்டு ஃபோர்ஸ் ஆக அவர் இன்னைக்கு நம்ம சீமானையும் பிஜேபியையும் தேர்டு ஃபோர்ஸ் ஒன்று இன்றைக்கி பேசுறோம் நம்ம அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டு அவருக்கு பிறகு தான் இந்த நாம் தமிழர் அண்டு

அமகம் மிகப்பெரிய அடி அண்டு நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது இவர் காலத்தில் இவரை விட பெரிய நடிகர்களாக இருந்தவர்களுக்கு இல்லாத துணிச்சல் விஜயகாந்துக்கு இருந்தது என்று தான் நான் பார்க்கிறேன் ரெண்டு பேரையுமே எதிர்க்கிறேன் ரெண்டு பேரும் எதிர்ப்பு இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை ஒரு நிகழ்ச்சியில் இதை அக்னாலேஜ் பண்ணார்னு நினைக்கிறேன் விஜயகாந்தை இறங்கிட்டார் காலத்தில் ஜெயிச்சுங் காம்ஸ்டர் அப்படின்ட்டு ரஜினி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசினதான் நான் நினைவு எனக்கு மற்ற இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆசைலாம் இருக்குது ஆனால் பயம் நிறைய விட்டுவாங்களாக ரெண்டு பக்கம் உட்காந்து ஆமாம் பக்கம் உட்காந்துட்டு எப்போ பாராட்டு நிகழ்ச்சின்னு கூப்பிட்டாலும் போய் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மொக்க சொகுலாம் கேட்கிச்சின்னு வைப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ஷூட்டிங்லாம் விட்டுட்டு தான் வந்தாங்க அன்றைக்கி நிகழ்ச்சிக்கு ஆனால் ரெண்டு பேரும் வாய் திறக்கவில்லை இவர் அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போதே ஒரு மாற்று சக்தியாக உருவாகி ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்கன்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்தது விஜயகாந்தின் சாதனை அப்போது மாற்று சக்திக்கான இடம் இருக்கிறது தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகள் போகன்றதை முதலில் நிரூபித்து காண்பித்தது திரு விஜயகாந்த் சீமாலாம் பின்னாடி தான் அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலே பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வாங்கணும் அது வந்து அவர் ஏ ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்கள ஒரு வழி பண்ணிட்டாரு எட்டு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் அதே இம்ப்ரூவ்மெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்லாம் நிற்கல அதை இது பண்ணல பெருசா ஆனால் தனித்து நின்று பத்து சில்ரண்ட்றப்போ எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்த கோபம் திமுக மேலே இருந்த கோபம் எல்லா கட்சிகளும் இங்கே நோக்கி நகரும் பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கணும் விஜயகாந்து சேர்றாரு அப்படின்னா சேர தயாராக இருந்தாங்க ரொம்ப பேர் அப்போ ஜெயலலிதாவும் விஜயகாந்தை வந்து ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்தாங்க விஜயகாந்தும் இந்த யாருடனும் கூட்டணி இல்லை அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தப்போ கூட இருந்தவர் என்கிட்ட சொன்னார் பதினோரு மணிக்கு வரேன்ட்டு பதினொன்று முப்பது வந்திருக்கார் விஜயகாந்த் இந்த மாதிரி ரெடி ஆகி அந்த ஹாலில் உட்காந்து எல்லாரும் தலைவர்கள் பார்ப்பாலாம் வந்து உட்காந்துக்கிட்டு மேடம் இன்னும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகணும்னு கட்டுப்புற போச்சான் அந்த அசட் கேஸ் மட்டும் இல்லைனா நான் இந்த மாதிரிலாம் வந்து கூட்டணிக்காக காத்திருக்கணும்னு என் தலையில் தா அப்படின்னு காண்டில் போச்சான் ஆனால் எல்லோரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மேடம் விஜய் அந்த கூட இருக்கிறது நல்லது நம்ம ஜெயிச்சிடுவோம் கூட இருக்கிறது நல்லது அசட் கேஸ்லாம் வருது ஷோ அசட் கேஸ்லாம் வருது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் நீங்கள் யூ கான்ட் ஆஃப் இட்டு லூஸ் திஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு சாகவசமாக வந்தாராம் இல்லை அதில் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த டைமில் ஜாபர் செட்டி விளையாட் விளையாடினார் ஜெயலலிதாக்கும் விஜயகாந்துக்கும் மோதல்ன்ற மாதிரி ஒரு போக்கை உருவாக்கி போட்டு வந்தாங்க பெரிய பிரச்சனை ஆனப்போம் இங்கேருந்து இருந்து இடதுசாரிகள் மற்றவங்க போய் அவரை பார்க்குறாங்க விஜயகாந்த் தான் போய் பார்க்குறாங்க அவர் அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இது உளவுத்துறையுடைய வேலை சேரக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்காங்க அப்படி கிடையாது அவங்க வந்து நம்மளை அலட்சியெல்லாம் படுத்தலை இது நம்ம என்ன பேசுவோம் அந்த பேசிட்டு போன அந்த லேட்டு தான் அன்னைக்கு போய் பேசுறாங்க அந்த தேர்தலில் தானே பேச்சுவார்த்தை முடியறதுக்கு முன்னாடி ஜெயா டிவியில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது அது எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த தேர்தல் பெற்றாங்கல்ல விஜயகாந்த் வரதால திரும்ப வாங்கினாங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு லிஸ்ட் ரிவைஸ் பண்ணாங்க இல்லை பேச்சுவார்த்தை இது எப்பவுமே அப்படிதான் எல்லா தொகுதியும் போட்டுருவாங்க கூட்டணி வர வர கூட்டணி பேச்சில் இருக்கிற தொகுதிகளுக்கு எப்பவுமே ஜெயலலிதா அதை பண்ணுவாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சோன்னா அதுக்கான ஆட்களை வாபஸ் வாங்கிடுவாங்க அதை எது நிற்பாங்களா இவங்க சொல்லிட்டா ஓகே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சரியான முடிவை எடுத்திருக்க வேண்டும தான் சொன்னேன்ல நான் எடுத்திருந்தேன்னா தமிழ்நாட்டோட தலையிலேயே மாறி போயிருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அவர் தப்பு பண்ணாருங்க நீங்கள் அவர் வந்து எப்பவுமே அந்த சட்டசபைக்கு வந்தால் பெரும்பாலும் இருக்க மாட்டார் ஜெயலலிதா இருப்பாங்கன்றதுனால ஒரு அரை மணி நேரம் உக்காந்துட்டு கிளம்பிடுவார் பண்ருட்டி தான் வா நடத்துவார் இவர் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கணிக்கை தவறுனது கூட இருக்கிற ஆட்கள் இவருக்கு அந்த மோதல் போக்கு என்னெல்லாம் கிடையாது என்ன பிரச்சனைனா அந்த சந்திரகுமார் இன்றைக்கி அவங்களாம் யாரும் தேமுதிகலாம் இல்லை அதில் ஒரு நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கடை வச்சுருந்த நலத்தம்பி கூடவே உதவியாளராக இருந்த பார்த்தசாரதி சாதாரண வக்கீலாக இருந்தார் இப்போ பாபு முருகேல் அதிமுகவில் இருக்கிறார் அவர் சாதாரண வக்கீல் அவர் தன்னுடைய நண்பர் சுந்தரராஜன் இந்த மாதிரி பலருக்கு பெண்கள் ரெண்டு பெண்கள் பலருக்கும் அந்த சு சேகர்னு கும்மிடி பூண்டி எம்எல்ஏ இவங்க எல்லாருமே இளைஞர்கள் மாஃபா பாண்டியலாம் தான் மாஃபா பாண்டியராஜன் வர இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான யங்ஸ்டர்ஸ் எம்எல்ஏ வந்தது தேமுதிகலாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்குமே அதான் ஃபஸ்ட் டைமு அட்டன் பண்ணி ஜெயிச்சு வராங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அதான் சந்திரகுமார் மாதிரி ஆட்கள் வம்பு இழுக்கிற அன்னைக்கு இவர் சபையில் இருக்கார் பஸ் கட்டணம் உயர்வு அப்படின்னு பேசும்போது ஜெயலலிதா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் அவங்க எந்திரிச்சு நான் பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டு நான் நிற்கிறேன் சங்கரன் கோயில் உங்களுக்கு துணிவு இருக்கா தனியாக நிற்கிறதுக்கு நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு அவங்க ஆரம்பிக்கும்போது தான் வழக்கமான விஜயகாந்த் வெளிப்படுறாரு நான் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை இடைத்தேர்தலில் ஜெயிச்சீங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் கேட்குறாரு ஏன்னா ஆளுங்கட்சி திமுக இவங்க தோத்துத்தானே எப்பவுமே ஜெயிக்க முடியாதுல்ல இன்னும் ஜெயலலிதா கோவம் வந்து நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் தனிச்சு நல்லா பார்க்கலான் நான் இது பண்றேன் சில பேருக்கு மந்திரி ஆசை இருக்கும்ல அவங்க விஜயகாந்தை திட்டும் போது தான் உக்காந்து அவர் எந்திரிச்சி வரல நாக்கு துர்த்தி பண்ணாரு பெரிய துணிச்சலான ஒரு விஷயம் அது வந்து செல்வி ஜெயலலிதா பார்த்து பண்ணல இல்ல இல்லை அங்கே பின்னாடி கலைராஜன் வந்து அவர் பேசலாம் அன்னைக்கு இருந்தவங்க தான் சொன்னாங்க நான் இருந்தேன் அவர் பின்னாடி அந்த விஷயம்லேயே இருப்பேன் நடந்து போகும்போது கெட்டதில் திட்டுவாங்க அவர் இவரு நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்து நேரடியாக திட்டினாரு அதில் அவர் எந்திரிச்சி ரொம்ப ப்ரோக் ஆகிட்டார் என்ன பண்ணுவாங்க அங்கே இருந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி சவுண்டு வர மாதிரி அசிசமாக திட்டுவாங்க ப்ரோக் பண்ணுறது சீனியர் தலைவர்கள் கண்டுக்க மாட்டாங்க ஸ்டாலின்லேருந்து திட்டுவாங்க எளிமிக்கையில் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயலலிதா சிம்எம் பொம்பது வேணுங்கன்னு திட்டுவாங்க இப்போ விஜயகாந்த் அன்னைக்கு சம்பவம் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல்லாம் பெருசாலாம் இல்லை விஜயகாந்த் வருவார் சட்டசபை ஆரம்பிச்சுன்னு உட்காருவார் போயிடுவார் ஏன்னா ஃபுல்லாகவே அந்த டைமில் நான் இருந்தேன் டெய்லி அட்டன் பண்ணுவேன் அவர் போயிடுவார் அன்றைக்கி நேரம் அவர் இருந்துட்டார் அது வந்து ஒரு இதாக மாறணோன்னு வேறு வழி இல்லை இவருக்கு ஜெயக்குமார் தான் சபாநாயகர் வேறு வழி இல்லை உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் தூக்கி போட்டு வண்டியெலாம் திருப்பி கொடுத்துட்டாரு ஆனால் அவ்வளோ பெரிய கட்சி தேமுதிக தாங்குமா எல்லாமே இளைஞர்கள் புதுசாக வந்தவங்க அதனால் கூப்பிட்டவனே எல்லாரும் வந்துட்டாங்க அது திரு விஜயகாந்த் அவர்களோட தவறு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஆர்வத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நின்றுட்டீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி அமைக்கிறாங்க ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுக்குறாங்க நாற்பத்தொன்று நினைக்கிறேன் நாற்பத்தொன்று இருபத்தொம்பது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கட்சியை நடத்துறதுன்றது அத்தனை எளிதல்ல நீங்கள் உங்களுக்கு திரையுலகில் இருந்த புகழ் காரணமாகவும் மக்களுக்கு ஒரு மாற்று சக்தி வேண்டும்ன்ற அந்த தேடலின் காரணமாகவும் அவங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க அதுக்கப்புறம் கட்சி நடத்துறதுக்கு ஒரு தனித்தரமே வேணும் இல்லை ரெண்டு பேரும் சினிமாவில் மூணு பேரும் சினிமாவில் இருந்து வந்தவங்க தான்னாலும் ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் மூணு பேருக்கும் கட்சி எப்படி நடத்தணுன்ட்டு இருந்துச்சு ஒரு எம்ஜிஆர் ஃபோனெல்லாம் ஓட்டுக்கிட்டு தோட்டத்தில் மந்திரி கூப்பிட்டு பொங்குன்னு ரெண்டு குத்து துட்டு கொடுக்க மாட்டார் எதுக்கு என்ன பேசுகிறேன் மந்திரி திமுக கூட அவன் கூட்டணியில் இருக்கிறான் அடுத்து என்ன பண்ண போகிறான்றத அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எவன் இது பண்ணுறானோ கூப்பிட்டு ரெண்டு சாத்தி சத்தி கையில் துட்டு வச்சுட்டு வேலை வச்சுக்க அதை போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார் ஸோ என்ன நடக்கணும்னு தெரியும் விஜயகாந்துக்கு ஒரு ஸ்டேஜில் அதுவும் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயித்த பிறகு தான் போல இருக்குது ஈஸின்னு சொல்லிவிட்டு அவர் கட்சி விட்டு விலைக்கு போயிட்டார் மாஃபா பன்ருட்டி போன்றோர் அவரை பார்க்க முடியாத நிலைமையே உருவாச்சு மாதக்கணக்காகும் நீங்கள் சொன்னோன்னா ஒரு மாதம் கழித்து தான் பார்க்கலாமா அப்படின்ட்டு தோணும் ஏதாவது கட்சி நிகழ்ச்சிகளில் தான் அவரை பார்க்க முடிகிற மாதிரி ஆச்சு ஸோ அந்த விலகல் போயிட்டே இருந்தோன்னே இவரும் வந்து அதை பற்றி கவலைப்படல எம்எல்ஏன் மாதிரி இங்கே போயிட்டாருங்க ஏடிபிக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் போட்டு விடு என்னப்போ நான் ஜெயிச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்தார் அது அப்போலேருந்தே இந்த சர்க்கிள் தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மிக அழகாக காய் நகர்த்தி தேமுதிக திமுகவோடு போகக்கூடாது என்பதை மட்டும் உறுதி செய்தார் அவருக்கு என் கூட வர வேணாம் திமுக கூட நீ போகாது தனியாக நான் வச்சு பண்ணிக்க ரெண்டு பக்கமும் அந்த வேலையை பண்ணாங்க இங்கே மாப்பிள்ளை அவங்க டீமும் மாவட்ட செயலாளர்களும் பேசணும்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு திமுக போனால் சிக்கலாகிடும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஜெயலலிதா தான் இது பண்ணும்போது மக்கள் மேலே கூட்டணி போகிறார் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறார் என்ன பிரச்சனைனா பத்திரிகையாளர்கள் இந்த ட்ரால் பண்ண ஆரம்பித்தது இது எல்லாமே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் அந்த டைமில் தான் டவுனாக ஆரம்பிக்குது இது எல்லாமே ஒரு ட்ராலுக்குரிய விஷயமா மாறுது ஒரு மிகப்பெரிய மனிதர் அது உங்கள் கையில் தான் முத்தலிஃப் இருக்குது நாங்கள்லாம் நம்பி ஓட்டு போடுறோம் நாற்பத்தோரு எம்எல்ஏ சீட்டில் இருபத்தேழோ இருபத்தெட்டோ எம்எல்ஏ கொடுக்குறோம் அப்போது உங்களை நம்பி உங்களை உங்கள் கட்சியினரை மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் ஆக்கும்போது அதற்குரிய டெலிவரியை நீங்கள் கொடுக்கணும் அரசியல்னால் என்ன தேர்தல் பிரச்சார சமயத்தில் போய் மீட்டிங்கில் பேசுறது மட்டும்தான் வேனில் போய் சுற்றிட்டு ஏற்கிறது மட்டும்தான் அரசியல் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் நேற்று நம்ம பேசும்போது ஏடிஎம்கேயில் இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு ரியாக்ஷன் டைம் அதிகமாக இருக்குது ஒரு எடப்பாடியோடதுன்னு பேசினா உங்கள் ரியாக்ஷனே இல்லையே தெமுத்திக்கல்ல ஏதாவது ஒன்று ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அறிக்கை விட்டு பிறகு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும் அதுலேயும் விஜயகாந்த் கையில் திருக்காது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஃபேசி மெயில் வச்சு கொடுப்பாங்க அவர் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி லைக் திஸ் அது இல்லாத தொள்ளாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாறுலலாம் அவர் உடல்நலம் வந்து அதாவது ரெகுலர் அரசியல் பண்ணுற அளவுக்கு இல்லை அவர் பேரை வச்சுக்கிட்டு அறிக்கை மற்ற விஷயங்கள் வந்ததை தவிர அவர் வந்து கவனம் செலுத்து நேரடி கவனம் செலுத்துகிற இதில் அவர் இல்லை அதில் வந்து அது வந்து நீதும் நன்றும் பிறர் தர வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அட் கிட்ட பாராட்ட வேண்டியது ரஜினிக்கும் கமலுக்கும் இல்லாத துடிவு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது நிரூபித்து காட்டினார் என்னால் பண்ண முடியுன்றது மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இல்லை இப்போ ஆரம்பிச்சு நம்ம பஞ்ச் டைலாக்லாம் பேசினா சிஸ்டம் சரியில்லை அப்படின்ட்டு ஒருத்தர் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே அப்போ அந்த துணிச்சல் இல்லை விஜயகாந்தை விட இத்தனைக்கு ரெண்டு பேரும் பெரிய ஹீரோஸு பெரிய பட்ஜெட்டில் படத்து கொடுக்க முடியும்ங்க விஜயகாந்தை விட அவங்களோட ரீச் அதிகம் தமிழகம் முழுக்க ஏன் தமிழகம் தாண்டியும்னு சொல்லலாம் ரீச் அதிகம் ஆனால் உங்களுக்கு அந்த துணிஞ்சு அந்த அரசியல் நேரடியாக இறங்கணுன்ற துணிச்சல் தான் கடைசி வரைக்கும் வாயிலேயே உருட்டிக்கிட்டு இருந்தீங்க எப்போது ஒருவேன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியாது கட்சி வரைக்கும் வரமாட்டேன் ஆண்டவனுக்கே தெரியாது போல ஆண்டவனுக்கு தெரியலான் தெரியாம இருக்கலாம் ஆண்டவனை ஓட்டு போட போறாரு நாங்க தான் ஓட்டு போடணும் ஆண்டவனுக்கு தெரிஞ்சுன்னா போகுது அடுத்த படம் புக் பண்றது மட்டும் நீங்க முடிவு பண்றீங்க அரசியல் வந்து மட்டும் ஆண்டவன் முடிவு பண்ணுவாரா ஏன்னா இந்த போய் டிக்கெட் வாங்குறாங்கல முந்நூறுவா கொடுத்து டிக்கெட் வாங்கலாம் அந்த லூசு பயில்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டியா அது அடுத்த அரசியல் எப்போ அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே சொல்கிறேன் இதுன்னு அந்த வகையில் துணிச்சல் லுக்லியோ பெரியார் ஒரு முறை ஒரு பெரியார்ஸ்ட் திரு ஏடி பன்னீர்செல்வம் என்பவர் இன்னும் சவுக்கில் இருக்கும் அந்த பேட்டி எடுத்திருக்கேன் இதில் பாருங்கள் அவர் சொல்லுவார் பெரியார் உடம்பு செல்லாமல் போச்சு யூரின் எல்லாம் சிக்கலாயிடுச்சு இவரோ வேறு யாரோ தலைவரானு தெரில பெரியார்ட்ட போய் பார்க்குறாரு இங்கே பாருங்கள் வயசாகிடுச்சு உடம்புக்கு நோவு வந்துடுச்சு இது எல்லாருக்கும் நடக்கும் பிறந்திங்கன்னா செத்து தான் ஆகணும் இது சாமி முடிவு பண்ணுறதில்ல அதுதான் இயற்கை பிறக்கும் எல்லா உயிர்களும் மடிந்து புதிய உயிர்கள் உருவாகிறது தான் இயற்கை அதனால் சாகுறதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை வருஷம் வாழ்ந்துட்டேன் ஆனால் போகும்போது உங்கள் எல்லாரையும் இன்னும் சூத்திரப்பசங்களாக விட்டுட்டு போகிறேன் தான் என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு பெரியார் சொன்னாராம் அதுபோல் பிறந்தால் ச கண்டிப்பாக சாகணும் அதில் அதில் ஏதாவது தள்ளி இல்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அது முடியாது அவ்வளோ தான் ஸோ இப்போ உறுதியாக சாகிறோம் இல்லையா நான் நம்ம நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் மரணம் ஒன்று தான் உறுதியான உண்மை லைஃப்பில் ஸோ இருக்கிற வரைக்கும் எத்தனை பேருக்கு புரோஜனமாக இருக்கும் என்ன பண்ணுறோம் பிறந்த இந்த பூமிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன உதவிகளை செய்கிறோம் யாருக்காவது பயனுள்ளதாக வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு தான் பார்க்குறேன் திரு விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி திரையுலக திரையுலகினருக்கு குறிப்பாக சரி நான் இந்த அருள்மொழிகிட்ட தான் சொன்னேன் நிறைய ப்ரொட்யூசர்ஸ் இளமே கூட மட்டும் இல்லாம இல்லை ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் பேட்சை எடுக்க முடியாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படியே படம் நிற்கும்போது இவர் என் சம்பளத்தை அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்னு பலருக்கு வாழ்வழ்த்தியிருக்காரு என்று எல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க ஸோ ஒரு பல பேரோட வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்குரிய அளவுக்கான ஒரு மனிதராக திரு விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கு அவ்வளோதானே வேணும் லைஃப்பில் நிறைய பேர் வந்து சினிமாவிலேயும் சரி சார் விஜயகாந்த் அவருக்கு எதிர்பார்க்க யாராவது பேசுகிறாங்க இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ கமல்னால் கமலுக்கு எதிராக பேசுவோம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ரஜினிகாரளுக்கு பேசுறதுக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் விஜயகாந்த்க்கு எதிராக வந்து இவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ண யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலாம் நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இதே தெருவில் இந்த எண்டு அங்கே தான் அவருடைய அலுவலகம் இருந்தது ஆரம்ப காலத்தில் அங்கே மூணு வேலையும் சோறு போட்டிருந்தான் சினிமா வாய்ப்புகளை தேடி வருபவர்கள் அவனுக்கு தங்கிறதுக்கு இடம் இருக்குதோ மற்ற விஷயம் இருக்குதோ சாப்பாடு பெரிய பிரச்சனையாக இருக்கும் எல்லாருமே இங்கே வந்து மத்தியானத்தில் சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படி சாப்பிட்டவங்க பலரும் இன்றைக்கி திரையுலகில் முன்னணி ஆட்களாக இருக்கு அவர் சாப்பாடு இருக்காரு ஆனால் போடுறேன்னு சொன்னவர் போடவே இல்லை கரிசோர் போடுறேன்னு விடுங்க பேச வேணாம் அதனால் அது எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்போ எம்ஜிஆர் வீட்டில் அணையாத அடுப்புன்னுவாங்க எப்போவுமே இது பண்ணுவாங்க அது எம்ஜிஆருக்கு அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா திரையுலகில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினர்னா இவர் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதை பண்ணுவார் அப்படின்னு இப்போ கூட இன்றைக்கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டுங்க சாப்பாடு இல்லைனோன்னா அவனை கூப்பிட்டப்போ அடிக்க கையை வாங்கிட்டு முதல்ல சாப்பாடு போடுறா அதுக்கப்புறம் ஷூட்டிங் வச்சுக்கலாம் போ அப்படின்ட்டு சாப்பாடு முடிஞ்சவனே தான் இது அந்த விஷயத்தில் இது இன்னொன்று அவருடைய தேர்தல் அறிக்கையில் மொதல் மொதல் வீடு தேடி ரேஷன் பொருள்னு சொன்னது விஜயகாந்த் தான் எனக்கு நினைவில் அதை பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அதை அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க இன்னை வரைக்கும் அது வந்து யாருக்கும் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அது ஒரு நல்ல ஒரு இது வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படின்றது அந்த மாதிரி பல இது யோசித்தவர் அதே மாதிரி சொந்த காசை போட்டு தான் ரொம்ப விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த இட வருஷம் வருஷம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இலவச உதவிகள் பண்ணியிருந்தார் உடம்பு ச இதில் சரியில்லாமல் போனால் பிறகு கூட பண்ணிகிட்டு இருந்தார் அவரை முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் அது இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசித்தாலே இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் வச்சுக்கிது யாருக்கும் அஞ்சு பிசை செலவு பண்ணாமல் போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்ததை நம்ம வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் கலைஞர்களுக்கும் உதவி கேட்டு வரவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்ற எண்ணன்றது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பிறகுறோம் போகிறோம் அவரே பேசியிருப்பார் என்னடா கோடி என்னடா பணம் போகும்போது அருணாகரை கூட அறுத்து விட்டு தாண்டா போவோம் அப்புறம் என்னடா வாழ்க்கை செத்தன முடிஞ்சதுடா வாழ்க்கை இதில் வந்து இவ்வளோ ஆடுறீங்க இவ்வளோ கோடிகளை சேர்க்குறீங்க அப்படின்னு வார் இப்போ தான் அதை சொல்லணும் நம்ம இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும் நிரந்தரமாக திமுக ஆட்சி இருக்க போகிறது மாதிரி நிரந்தரமாக உளவுத்துறையில் தலைவராக நீங்கள் இருக்க போகிறது மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆம்ப ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் நீங்கள்லாம் எல்லாம் எங்கே பறப்பீங்கன்னு தெரியாது இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக முதல்வர் அலுவலகத்தின் அதிகாரிகள் ஒவ்வொரு மரணமும் நமக்கு வாழ்க்கையில் இந்த உண்மையை உணர்த்தணுங்க டெய்லி பார்க்குறாங்களா தெரிஞ்சவன் சொந்தக்காரன் பழகினவன் எல்லாரும் செத்துருக்காங்க பார்த்தோன்னே ஒவ்வொரு மரணமும் எனக்கு சின்ன வயசுலேயேதே இது உணர்ச்சி இவ்வளோ தான் லைஃப் கொரோனாவுக்கு பிறகு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் எனக்கு எல்லாத்தையும் விட செல்வி ஜெயலலிதா யோசிச்சு பாருங்க இப்படி வாழ்ந்தவர் அவ்வளோதான் லைஃப்ன்றது அவ்வளோதான் கண்டிப்பாக சாப்பிடும் என்றைக்கு வேணாலும் ஒரு நாலு வரும் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் புரோஜனமா வாழுங்க அவ்வளவுதான் தட் இஸ் தி மேட்டர் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னொன்ற இந்த திமுகவுல நடக்குற யுத்தவே எவளோ பேசி ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி சம்பாவிச்சக்கணும்ன்றா சொல்ற. இங்க யாரும் வந்து நீ பத்து பிச லஞ்ச வாங்காம நேருமே ஆட்சி நடத்தவும் முடியாது. பிரச்சालங்களுக்கு நடுவுல நீ ஆட்சி நடத்திகிட்டு நீங்க காசு வாங்காமல நடத்த முடியாது. பண்ணிட்டு கொஞ்சமா துட்டடிங்க. தேவையான அளவுக்கு துட்டடிங்க. எலெக்ஷன் செலவுக்கு தேவையான அளவுக்கு துட்டடிங்க. துபாய்ல முதலீடு பண்றதுக்கு போய் துட்டடிக்காதீங்க நீங்க. காண்டா நீங்க பத்து பங்களா வாங்கி ஒரு ரூம்ல தான் தூங்க போகும் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது முத்தலிஃபு பேர் வேணா இருக்கும் எனக்கு பத்து பங்களா ஐம்பது இட்லியா சாப்பிடுவ கடை முடியும் என்ன இங்கே இந்த ரூபாய் நோட்டத்தின்னு முடியும் இங்க ரோட்டு கடையில வந்து சாப்பிட்ற எட்டு ரூபாய் இட்லிக்கு பதிலாக பெரிய மாவு இடதுகளில் எண்ணூறு ரூபாய்க்கு இட்லி சாப்பிடும் அதே மாவு தானே இங்கே நாலு இட்லி தான் அங்கேயும் நாலு இட்லி தான் அதே ஒழுங்கு அதே அரிசி தயாரிசி தான் அதுக்கு மட்டும் வேற இதுல நீங்கள் அதை வைக்கிறது இங்கே போனீங்கன்னா இங்கே லுங்கி கிங்கி கட்டிட்டு அக்களை சொல்லிட்டு இங்கே சர்வ் பண்ணுவான் அங்கே பெரிய ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவாங்க வெளியே தெரியல வந்து வந்து போட்டு நிற்பாங்க இவ்வளவுதான் இதே ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல எல்லா ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ளவே ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் சேர்ந்தோன்னா யாரெல்லாருக்கும் மறந்துடும் அது வர 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 சுத்தி கும்பல் நிக்க நிக்க எல்லாமே நிரந்தரம் நினைச்சிருது அதுதான் நிரந்தரம் முதல்வர்னு சொல்லியா ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர் எது நிரந்தரம் நிரந்தர பொதுச் செயலாளர் சொன்னவர் நீ பொதுச் செயலாளருக்கு சண்டை போட்டு நீ பொதுச் செயலா ஆகிட்டாரு அப்போ ஜெயலலிதா இப்போ போற பொதுச் செயலர் கிடையாது இல்லை அதிமுக இதுலாம் உலகம் அதை இப்போ எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் போட்டு எவ்வளவோ அற்புத்தனமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈகோ சண்டை ஐயோ அவனை மட்டும் அங்கே போஸ்டிங் போடக்கூடாது ஓ அவனா அவனை போடாத இவனை காலி பண்ண இவன் சர்வீஸை கெடு படிவங்கள்லாம் வாங்கிட்டு என்னத்தை சாதிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியல குறைந்தது இவர் மரணத்தில் இருந்தால் இருந்தாவது இந்த ஆட்சியாளர்கள் பாடம் கற்றுக்கொள்ளட்டும்னு தான் நம்ம சொல்ல விரும்புவோம் வேறு ஒன்றும் இல்லை அண்டு டு சம்மிட் அப் நான் சொல்ல விரும்புகிறது விஜயகாந்த் அவர்கள் மரணம் மட்டும் இல்லை எல்லா மரணங்களும் எனக்கு உணர்த்து தான் எவ்வளவு எவ்வளோ இருப்பீங்கன்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் நாலு பேர் புரோஜனமாக வாழ்ந்துட்டு போங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை விஜயகாந்த் சொன்ன மாதிரி நீங்கள் எதையும் எடுத்துக்கலாம் போக முடியாது எனக்கு தெரிஞ்சு தனி கட்சி அப்படின்னு ஒரு மனிதர் ஆரம்பித்தார்னா எம்ஜிஆர் கூட கிடையாது அது திமுக தான் கொண்டு வந்தார் அண்ணா கூட கிடையாது தான் கொண்டு வந்தார் யாராக இருந்தாலும் காங்கிரஸ்லேருந்து எல்லாம் ஆனால் முதல்ல தனி கட்சின்னு சொந்த செலவில் ஆர்கானிக்காக டெவலப் ஆகி ஒரு அப்புறம் வேணால் சீமான் மற்றவங்க சொல்லலாம் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினதுன்னா நிச்சயமாக தெரியும் விஜயகாந்த் தான் சொல்லலாம் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அடுத்து இன்றைக்கி அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது அவ்வளோதான் தடிச்சு தனியாக பண்ணார் உதவி பண்ணார் அப்படின்னு கொஞ்சமாவது அந்த ஜூனியர் இருந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல பேசுறாங்க அதுதான் விஜயகாந்த் விட்டு சென்ற லெகசி விஜயகாந்தோட லெகசின்னா நம்ம அந்த அவரது அந்த நற்குணத்தை தான் அவருடைய லெகசியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி பார்ப்போம் சரிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி